அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரபியுல் அவல் மாதத்தை முடித்து ரபியுல் ஆஹிர் மாதத்திலே அதனுடைய துவக்கத்தினை நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இறைநேசர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி சிந்திய ரத்தங்களும் செய்த தியாகங்களும் அதற்காக அவர்கள் பட்ட வேதனைகளும் கூறப்படக்கூடிய ஒரு மாதம். பொதுவாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இந்த மார்க்கம் அவ்வளவு சாதாரணமாக நமது கைகளில் வந்துவிடவில்லை. துவக்க காலத்திலிருந்து இன்று வரை இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு நிகழ்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். இஸ்லாமியர்கள் தங்களின் வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தாலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தத்துவமும் பழக்கமும் பக்குவமும் முஸ்லிம்களுக்கு வந்துவிடும். ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்று சுவடுகள் அனைத்தும் இரத்த கரை படிந்துதான் இருக்கின்றன. இன்னைக்கு நிம்மதியா இருக்கும், எல்லாம் துறையும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கடந்து விட்டு போக முடியாது. இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த நிறைய இறை நேசர்களும் முஸ்லிம்களும் வரலாறு ரீதியாக நிறைய இருக்கா. ஒவ்வொரு காலத்திலேயும் முஸ்லிம்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அக்கிரமங்களும் அநியாயங்களும் காலம் காலமாக அதிகமாகத்தான் இருந்தது. எந்த காலத்திலையும் குறைந்த பாடில்லை. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலேயும் இஸ்லாம் முழுவதுமாக இந்த மண்ணை விட்டும் துடைத்து எரிந்து விட வேண்டும் என்று நினைத்து கங்கணம் கட்டுகின்ற போதெல்லாம் அல்லாஹ் மீண்டும் விஸ்வரூபமாக இந்த சாந்தியுடைய மார்க்கத்தை மீண்டும் எழுப்ப செய்வார். எனவே இதுவரை வந்த எந்த அநியாயக்கார கும்பலின் மூலமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தகர்க்கப்படவில்லை, தகர்க்கப்படாது என்பது வேத வரிகளுடைய சான்று. அந்த பல்வேறு அட்டூழியங்களும் அநியாயங்களும் புரியக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டத்துடைய பேர் யூதர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 5வது சூரா 82வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து ஒரு வசனத்தை இறக்குகிறார். لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِّلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا. நபியே நாயகமே, யூதர்களையும் இணை வைப்பவர்களையும், நம்ம பாஷையில சொன்னா முஷரிக்கீங்க, யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான விரோதம் கொள்ளக்கூடியவர்களாக நீர் பெற்றுக் கொள்வீர். அவங்களுடைய விரோதம் குறையவே குறையாது. கியாமத்து நாள் வரை இஸ்லாமியர்கள் மீது தீவிர போக்கை உடைய இணை வைப்பவர்களும் யூதர்களும் தங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் குரோதத்தையும் காட்டிக்கொண்டே இருப்பார். எந்த காலத்திலையும் குறைய மாட்டார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து குர்ஆனில் கூறிய வசனம், நாள் வரை கடுமையாக இணை வைப்பவர்களும் யூதர்களும் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பை மாத்திரம் கக்குவார்கள், இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்க மாட்டார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய சான்று. நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் வரை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் தஃப்சீரிலேயும் வந்திருக்கிற கருத்து என்னன்னா, இறுதி நபி தங்களுடைய வம்சத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு காலம் காலமாக அந்த இறுதி தீர்க்க தரிசிக்காக வேண்டி தங்களுடைய இரவு பகலாக நினைத்து ஏங்கிய ஒரு சமுதாயத்திற்கு பேர் யூதர்கள். ஏன்னா
அவர்களுடைய வேதங்கள்ல இறுதி தீர்க்க தரிசியுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க பனி இஸ்ரவேலர்கள் வருவாங்களா பனி இஸ்மாயில் வருவார்களா என்ற செய்தியை மட்டும் அல்லாஹ் மறைத்து விட்டான். அதுலேயும் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் ஒரு ஞானம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா என்ற பேரித்தம் படங்கள் அடர்த்தியாக இருக்கிற அந்த பூமியில் பெருமானார் குடிபெயர்வார்கள் முதற்கொண்டு தெரிந்து கொண்டுதான் யூதர்களுக்கும் அரபுகளுக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லாம அங்கிருந்து பலஸ்தீன் சிரியாவில் இருந்து இடம்பெயர்ந்து மதீனாவில் வந்து யூதர்கள் காலம் காலமாக இறுதி தீர்க்க தரிசியுடைய அந்த வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. எப்ப அந்த இறுதி தூதர் தன்னுடைய வம்சத்தில் தனது பாரம்பரியத்தில் தனது பனி இஸ்ரவேலர்கள் என்ற அந்த யூத வம்சத்தில் வரவில்லையோ அப்பொழுதில் இருந்து யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீது கடும் விரோதம் கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். குர்ஆன் முழுக்க சான்று. எந்த அளவுக்கு யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால், ஒருவர் தங்களுடைய தந்தைமார்களை தெரிந்து வைத்திருப்பதை போன்று பெருமானாருடைய ஒட்டுமொத்த அங்க அடையாளங்களையும் தெரிந்து வைத்து யூதர்கள் காலம் காலமாக நபிகள் நாயகத்துடைய அந்த வருகைக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. 70,000 மேற்பட்ட நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம். உலகத்துல எல்லா பகுதிகளிலையும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், எல்லா சமூகத்திலையும் அனுப்பினான். ஆனால் ஒரே ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் 70,000 மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றால் அது யூத வம்சம் மட்டும்தான். 70,000 மேற்பட்ட நபிமார்கள் வந்தும் கூட திருந்தாத ஒரு கேடுகட்ட சமுதாயம் யூதர்கள். அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இஸ்லாமியர்கள் மீது அவர்களுடைய கொலை வெறி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக வருகின்றது என்றால் அது வேத வரிகள் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய உண்மை. 70,000 நபிமார்கள் வந்து கூட அவங்களுடைய அட்டுழியங்களும் அநியாயங்களும் கொஞ்ச நஞ்சமும் குறையல. குர்ஆன் முழுக்க நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததும் நபிமார்களை அவர்கள் கேவலமாக நடத்தியதும் நபிமார்களுடைய மீது இட்டு கட்டியதும் நபிமார்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய துணிகளை மறைத்து வைத்து நபிமார்களுடைய மறைவிடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வரலாறுகள் எல்லாம் குர்ஆன்ல நிறைய இருக்கு. தனக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி தலைவருடைய மானத்தை வாங்க வேண்டும் என்று ஒரு சமுதாயம் கிளம்புகிறது என்றால் அது உலகத்தில் எவ்வளவு பெரிய அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் செய்ய துணியும் என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு காட்டுது. உலகத்திலேயே கேடுகட்ட ஒரு சமுதாயம் வாழுகிறது என்றால் அது யூதர் தான். மிகைத்த வார்த்தை நிறைய. அதனாலதான் குர்ஆன்ல குரங்காக மாறிய சமுதாயமே அப்படிங்கிற வார்த்தையே யூதர்களை பத்தி வருது. ஹைபர் போர்க்களத்துல சையதுனா அலியின் கர்ரமல்லா வஜூ அவர்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த பனி குறைதாவுடைய கூட்டத்து யூதர்களுக்கு பக்கத்துல போய் சொன்னாங்களா, குரங்காக மாறிய சமுதாயமே வெளியில வாங்க. அந்த அளவுக்கு அநியாயங்களும் நிறைய அக்கிரமங்களும் செய்த ஒரு கூட்டத்துக்கு பேர் யூதர்கள். அவர்கள் இன்று அநியாயம் செய்வது பெரிய விஷயமா இல்ல. குர்ஆன் முழுக்க யூதர்களை பற்றியான பல்வேறு தரப்பட்ட எச்சரிக்கைகள் நிறைய வருது. 12,00,000 யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் மொத்தமாக ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் மன்னரிடத்துல அடிமையாக இருக்காங்க. அவர்களுடைய அடிமை தளத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு பெரிய தலைவர் மூசா என்ற தலைவர் வருகிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையின் கீழாக பனி இஸ்ரவேலர்கள் மொத்தமாக விடுவிக்கப்பட்டு சுதந்திர காற்று அவர்கள் சுவாசிக்கிறார். சரி, தனக்குரிய ஒரு தலைவன் வந்து விட்டார், அவரை நாம் முழுவதுமாக பின்பற்றுவோமே என்று யூதர்கள் இருக்கல. அல்லாஹ் ஒருவன் என்று காட்டி தந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல தௌராத் வேதத்தை பெறுவதற்காக தூர் சீனா மலைக்கு போகும்போது முதல் முதல்ல உலகத்துல காலை வன காளை மாட்டை அதோடைய ஜெராக்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய பசுமாடு. சரியாக சொல்ல போனால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய தன்னை வேறு மாதிரியான குளம் என்று வாதிக்கக்கூடிய நிறைய மக்கள் யூதர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பது தெளிவா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க.
அந்த சைடு கேப்பில் காளை மாட்டை தனது கடவுளாக அவர்கள் வணங்கி மிகப்பெரிய துரோகத்தையும் உலகத்தில் முதன் முதலில் துவக்கினார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நேருக்கு நேராக யூதர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார், 40 நாட்கள் 40 இரவுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்ற அந்த இடைப்பட்ட கேப்பில் காளை கன்றை நீங்கள் கடவுளாக வணங்கினீர்களே, மிகப்பெரிய அக்கிரமக்காரர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்களே, அதற்கு பிறகும் சும்மா அஃபௌனா அன்கும் மின் பஅதி தாலிக லஅல்லகும் தஷ்குரூன், இதற்கு பிறகும் உங்களுடைய பாவங்களை நாம் மன்னித்தோம் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதோட நிக்கல, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கான நிறைய விஷயங்களை நீங்க பேசுறீங்க, ஓகே, நாங்க அல்லாஹ்வை நேருக்கு நேரடியா பார்த்தால்தான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம், அல்லாஹ்வை நேருக்கு நேரடியாக எங்களை காட்டுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இறைவனை பற்றிய அனிச்சாட்டியத்தை செய்த ஒரு உம்மத்து உலகத்திலேயே யூதர்கள் மட்டும்தான். நாங்க நேரா பார்க்கணும். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَىٰ لَن نُؤْمِنَ لَكَ حَتَّىٰ نَرَى اللَّهَ جَهْرَةً, நேருக்கு நேரடியாக நாங்கள் பார்க்கிற வரைக்கே அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொல்றாங்க. நேருக்கு நேரடியாக 1,200,000 யூதர்களை வனி இஸ்ரவேலர்களை கடலில் காப்பாற்றியதை பார்த்தார்கள், அந்த அசாவின் மூலமாக கடலில் பிளந்து பாதை வந்ததை பார்த்தார்கள், ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த கும்பலும் அந்த நதியிலே இன்னொரு அறிவிப்பிலே செங்கடிலே மூழ்கிய எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அல்லாஹ்வை பார்க்கிற வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னதால ஃபஅஹதத்கும் ஸாயிகத்து வந்தும் தந்தரும், பெரிய ஒரு பேரிடி வந்த ஒட்டுமொத்த பனி இஸ்ரவேலர்களையும் கொலை செய்து விட்டது. பிறகு மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு பிறகு மீண்டும் அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்து எடச் செய்கிறான். குர்ஆன்ல வருது, சும்மா பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பதற்காக மீண்டும் உயிர்ப்பித்தோம். ஒவ்வொரு தடவை அநியாயம் செய்யறது, பிறகு மீண்டும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறது, அநியாயம் செய்வது, பிறகு மீண்டும் தண்டிப்பது, பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பது, இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. பைத்துல் முக்கத்தஸ் புனித பூமி, அந்த புனித பூமியில நிறைய எக்கச்சக்கமான அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் உள்ளுக்க வாழுது. ஆனால் அந்த வனி இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான பூமி, இன்னைக்கு அவங்களுக்கு சொந்தம் இல்லை, நிறைய வரலாறு இருக்கு. அந்த பூமியில இருப்பவர்களோட நீ போரிடு அப்படின்னு அல்லாஹ் அனுப்புற, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில லட்சக்கணக்கான வனி இஸ்ரவேலர்கள் போறாங்க. போருக்கு அல்லாஹ் அறிவிப்பு கொடுக்கும்போது உலகத்தில் எந்த சமுதாயமும் சொல்லாத ஒரு வார்த்தையினை சொன்ன ஒரு சமுதாயத்துக்கு பேர் யூதர்கள். இன்று வரை நேருக்கு நேரடியாக மோதுவதற்கு துப்பற்ற ஒரு சமுதாயத்திற்கு பேர் யூதர்கள். மேலிருந்து தாக்குவான், அங்கிருந்து ஏவுகணை போடுவான், டைரக்டா உள்ளகப்போ நேருக்கு நேரடியா நில்லுன்னா அவசாதாரணமா இறங்க மாட்டான். எல்லா வரலாறு முழுக்க முழுக்க மற்றவர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்த ஒரு சமுதாயத்துக்கு பெரியூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பனி இஸ்ரவேலர்கள் சொன்னதாக குர்ஆன்ல இருக்கு, காலு யா மூசா இன்னா லன் நதுஹுலஹா அபதா மா அபதம் மா தாமு ஃபியா, அந்த கூட்டம் அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நாங்க உள்காலத்திலே நுழைய மாட்டோம். ஃபதஹப் அந்த ரப்புக, நீயும் உன்னுடைய ரப்பும் உள்ளக்க நுழைங்க. ஃபகாத்திலா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போரிடுங்க. இன்னா ஹாஹுனா காயுதம், இங்கே நாங்க நிம்மதியா இருக்கோம்னு சொன்ன ஒரு துப்பற்ற சமுதாயத்துக்கு பெரியோதர்கள். அந்த புனித பைத்துல் முக்கத்தஸுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹித்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நுழைய சொன்னான். ஹித்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர், இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இருக்கட்டும், இனி எங்களுடைய பாவங்களை நீக்கிவிடுன்னு அர்த்தம். இவன் அந்த நேரத்துல கூட பசியோட இருக்குன்னு சொல்லி ஹிந்தா எங்களுக்கு தானிய வேணும்னு சொல்லி பரிகாசம் செய்தவாறு அந்த பூமியில நுழைஞ்ச ஒரு சமுதாயத்துக்கு பேரு யூதர்கள். பைத்துல் முக்கத்தஸ் என்ற புனித பூமியினை முஸ்லிம்கள் இன்றும் கொண்டாடுகிறாங்க. அந்த புனித அந்த பூமியினை அந்த பள்ளிவாசலை விட்டு கொடுக்க கூடாது என்ற இஸ்லாமியர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இருக்க அந்த பூமியில உள்ளுக்குள்ள நுழையும் போது பணியோட நுழையின அல்லாஹ் சொல்ல இவங்க பரிகாசம் செய்து கொண்டு நுழைந்ததாக குர்ஆன் சொல்லுது.
وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة ولكن نلعب பணிவ நுழையுங்க ஹித்தா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருந்து நுழையின்னு அல்லாஹ் சொல்ல இவன் பரிகாசம் செய்து கொண்டே உள்ளக்க நுழைஞ்சதாக குர்ஆன் சொல்லுது. எந்த சமுதாயத்துக்கும் உலகத்துல டெய்லி காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை சொர்க்கத்திலிருந்து உணவு வரல. ஒரே ஒரு சமுதாயத்துக்கு காலையில ஒரு ஷிஃப்ட் நைட்டு ஒரு ஷிஃப்ட், காலையில ஒரு ஷிஃப்ட் சாயங்கால ஒரு ஷிஃப்ட், சொர்க்கத்திலிருந்து இறங்கி கொண்டே இருந்துச்சு உணவு. இவன் பல டிஷ்களாக ஆர்டர் செஞ்சான், எங்களுக்கு இந்த வெரைட்டி வேணும் அந்த வெரைட்டி வேணும், இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலேயே எங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணுங்க இதை ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி குர்ஆன்ல பல்வேறு வகையான இறைச்சிகளை எல்லாம் இறக்கும்போது இவன் கீரையும் பருப்பையும் கேட்டான்னு குர்ஆன்ல இருக்கு. ஒரே உணவு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு புதுசா ஏதாவது எங்களுக்கு தாருங்கன்னு அவன் கேட்ட பெரிய வசனம் குர்ஆன்ல இருக்கு. அதை சொல்லுவதற்கு நமக்கு இப்பொழுது நேரம் பத்தல. இதெல்லாம் அவன் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல கூறுகிறான், சும்மா கஸத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக ஃபய்யக்கல் ஹிஜாரா என்ற ஆயத்துல வசனத்துல சூரா பக்ரா 74வது வசனத்துல கூறுகிறான், சில பாறைகள் கூட உள்ளக்க உடைஞ்சு தண்ணீர் வந்துடும், இறக்கமே இல்லாத இதயங்களை படைத்தவர்கள் இந்த யூதர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆன்ல இருக்கு. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் கூறுகிறான், எல்லா சத்தியத்தை தெரிந்து மறைக்கிற ஒரு சமுதாயம் யூத சமுதாயம், யா அஹ்லல் கிதாப் லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமூனல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். இதுதான் சத்தியம், இஸ்லாம் தான் சத்தியம், முஸ்லிம்கள் சத்தியம், குர்ஆன் சத்தியம், எல்லாமே தெரிந்து கொண்டு அவர்களை எதிர்க்கிற ஒரு சமுதாயத்திற்கு பேர் யூதர்கள். நமக்கே அவ்வளவு தெரியாது குர்ஆனுடைய வசனங்கள், ஆனால் அவர்களுக்கு அனைத்தும் தெரியும். அல்லாஹ்வையே அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறார். அவர்கள் தெரிந்து கொண்டே அல்லது தெரியாமலேயே அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் அவ்வளவு தரப்பட்ட கொலைவெறியுடைய அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு பேரு யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்னா இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு, நேருக்கு நேரடியாக நபிக்கு முன்னாடியே வந்து அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டுமாக என்று சொன்ன ஒரு சமுதாயம் யூதர்கள். இன்னும் குர்ஆன்ல நிறைய அவர்களுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் கூறுகிறான். பொறாமை பிடித்த ஒரு சமுதாயத்துக்கு பேர் யூதர்கள். உண்மை தெரியும், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கமாக வரமாட்டார். சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அருளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு பெரியவர்கள். குர்ஆன்ல சூரா நிசா 54 அல்லாஹ் கூறுகிறான், அம் யஹ்சுதுன الناس على ما آتاهم الله من فضل அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்று கேட்கிறார். இது மட்டுமல்லாமல் குர்ஆன்ல மாயிதா சூரா 13 இவர்கள் உடன்படிக்கையை மீறுபவர்கள், உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் என்று சொல்றான். மாயிதா சூராட 13 எல்லா வசனங்களுடைய கருத்துக்களை இவர்கள் மாற்றுபவர்கள் என்று கூறுகிறார். அதே போல ஆலை இம்ரான் 78 இவர்கள் பேசுகிற பேச்சை இறைவனின் மீது இட்டு கட்டி பேசுகிறார்கள் என்று கூறுகிறார். இந்த மாதிரியான நிறைய அடிச்சாட்டியங்கள் செய்த இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உலகத்திலே இருக்க வைத்த ஒரு சமுதாயத்துக்கு பேரு முஸ்லிம்கள். உலகம் ஃபுல்லா அடிக்கிறான், தஞ்சம் கொள்ளுவதற்கு ஒரு இடம் இல்லை, பார்த்துட்டு சும்மா இருக்கலாம், வாங்க நாங்க அடைக்கலம் கொடுக்கிறோம் சொல்லி பலஸ்தீன் மக்கள் உள்ளக்க அழைத்ததற்கான தவறை இன்று இஸ்லாமியர்கள் பெருவாரியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நிறைய எக்கச்சக்கமான எச்சரிக்கைகள் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. ஹதீஸ்ல இருக்கு கியாமத்து அன்னைக்கு மிகப்பெரிய போர் கியாமத்திற்கு முன்னால் நிகழும், அந்த போர்க்களத்தின் மூலமாக உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், அதற்கான அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது சமீபத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நமக்கு என்ன அப்படின்னா நாம் அதிகமாக துவா செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கடமை என்ன, நாம் முகநூலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்த்து கவனமாக நம்ம கையாளணும். ஒரு கோபம் வரும்,
ரொம்ப அதிகமான வெறி இருக்கும். ஆனாலும் நமது எழுத்துக்களும் நமது பதிவுகளும் யாரையும் காயப்படுத்தாத விதத்தில் தேசத்துடைய எந்த கருத்துக்கு மாற்றமான சில விஷயங்களையும் நாம் பதிவிடக்கூடாது. ஏன்னா இப்பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இந்த தேசத்துடைய இஸ்லாமியர்கள் வாழ்கிறார். நிண்டா குத்தா நிமிந்தா குத்தா, வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு கைது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கிறது. எனவே அவர்களுக்காக அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அடிச்சாட்டியங்களை விட்டும் இஸ்லாமிய நாடுகளையும் முஸ்லீம்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று அதிகமாக துவா செய்ய வேண்டும். நாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் மிகச்சிறந்த தீர்வை அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.